கோவை மாவட்டத்தில் இறுதி வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டார். புதிய வாக்காளர் எண்ணிக்கையின்படி கோவை மாவட்டத்தில் மொத்தம் 30,50,700 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் 18,426 பேர் முதல் முறை வாக்களிக்கப் போகும் இளம் வாக்காளர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜனவரி 1 தகுதி நாளாக கொண்டு வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்ய இந்திய தேர்தல் ஆணையம் ஆணையிட்டதன் பேரில் கோவை மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் 9/11/2022 முதல் 8/12/2022 வரை அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்கல் மற்றும் திருத்தத்திற்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இன்று இறுதி வாக்காளர் பட்டியலை கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் சமீரன் வெளியிட்டார். இந்நிகழ்வில் வாக்காளர் பதிவு அலுவலர்கள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ள இறுதி வாக்காளர் பட்டியலின் அடிப்படையில் கோவை மாவட்டத்தில் ஆண் வாக்காளர்கள் 14,98,721 பேரும், பெண் வாக்காளர்கள் 15,51,421 பேரும், மூன்றாம் பாலினத்தைச் சேர்ந்தவர்கள் 558 பேரும் என மொத்தம் 30,50,700 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் 18,426 இளம் வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டதைத் தொடர்ந்து வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்கல் மற்றும் திருத்தத்திற்கான தொடர் திருத்தப் பணிகள் அனைத்து வாக்காளர் பதிவு அலுவலர் மற்றும் உதவி வாக்காளர் பதிவு அலுவலர் அலுவலகங்களிலும் மேற்கொள்ளப்படும் எனவும், இணையதளம் மூலமாகவும் மனுக்கள் பதிவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். www.nvsp.in என்னும் இணையதள முகவரியின் வாயிலாகவோ அல்லது ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப் என்னும் ஆண்ட்ராய்டு செயலி மூலமாகவோ பொதுமக்கள் அவர்களது விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.